ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, புதிய தலைமுறையில் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்று போட்டிருக்காங்க. அதுவும் தமிழக அரசு வந்து நில அளவியல் துறையில் பணியாற்றுவதற்காக 1338 பணியிடத்துக்கு வந்து 29852 பேர் தேர்வு எழுதியிருக்காங்க. அதாவது இதோட நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் ஆனிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நவம்பரில் ரிலீஸ் ஆகியிருந்திருக்குது. அது எக்ஸாம் நடந்து கிட்டத்தட்ட மார்ச்சில் கவுன்சிலிங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இவங்க அந்த கவுன்சிலிங் நடந்து கிட்டத்தட்ட ரிசல்ட் எத்தனை பேர் பாஸ் பண்ணாங்க அப்படின்ற லிஸ்ட்டை வந்து டிஎன்பிசியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? அதில் பார்த்தீங்கன்னா, ஒரே தேர்வு மையத்தில் தேர்வு எழுதினவங்க, அதாவது காரைக்குடியில் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. காரைக்குடியில் எக்ஸாம் எழுதினவங்க கிட்டத்தட்ட 700 பேர் ஒரே தேர்வு மையத்தில், அதாவது அடுத்தடுத்த நம்பர் லாஸ்ட் நம்பர் பார்த்திங்கன்னா சீரியல் நம்பர் 5, 6, 7, 8 சொல்லி நடந்துகிட்டே இருந்திருக்குது. இது வந்து தேர்வர்கள் மையத்தில், அதாவது என்ன அப்படின்னா, இப்போ சமீபத்தில் தான் குரூப் 4 ரிசல்ட் வந்திருக்கு. ஒருவேளை இதே தான் குரூப் 4லையும் பண்ணியிருந்துருப்பாங்க. அப்போ அதாவது குரூப் 4 வந்து ரிசல்ட் லேட் ஆனதுக்கு அப்போ வந்து இது கூட காரணமாக இருக்கலாம். முறைகேடு வந்து குரூப் 4லையும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆணித்தனமாக வந்து நம்புறதுக்கு வந்து இது வந்து ஒரு சாம்பிளெல்லாம் பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட இதோட அஃபிஷியல் அந்த பேஜே வந்து நீங்கள் டிஎன்பிசி வெப்சைட்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? டிஎன்பிசி இணையதளத்தில் அவங்க பதிவு செஞ்சுட்டாங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும். நாங்கள் அந்த பாக்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 105, 7, 8, 27, 28, 30 வரிசையாக இருக்கும். அடுத்த இமேஜில் கூட உங்களுக்கு நாங்கள் தெளிவாக காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இதில் ஜூம் பண்ணுற பாருங்கள், அப்படியே இதில் 1, 2, 3, 4, 5 அந்த ப்ளூ கலரில் இருக்கு பாருங்கள். இது ஆல்ரெடியே குரூப் 4ல இதே தான் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக லாஸ்ட் குரூப் 4ல கூட பேப்பர் வந்து சேஸ் பண்ணியிருந்தாங்க, அது இதுன்னு சொல்லி ரீசன் சொல்லி தட்டி கழிச்சாங்க. இந்த தடவையும் அவங்க வந்து இதே மாதிரியே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட குரூப் 4ஓட ரிசல்ட் வந்து பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் வந்து மன உளைச்சலில் இருக்காங்க. நான் வந்து 165 எடுத்தேன், 166 எடுத்தேன், எனக்கு வந்து வரல, என்னோடய மார்க் வந்து தப்பாக இருக்குது, இது வருமா, இல்லை நான் அந்த ஃபீல்டை விட்டே போகிறேன் அப்படின்ற அளவுக்கு அவங்களோட மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. இந்த நியூஸ் வந்து கண்டிப்பாக வந்து தமிழக முதல்வரோட அவர்களோட கவனத்துக்கு போய் அவர் வந்து சரியான முறையில் இதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து இன்னும் டிஎன்பிசிக்கு தலைவர் கூட நியமிக்கல, அது கூட ஒரு ரீசனாக இருக்கலாம். முறைகேடு நடக்கிறதுக்கு அதுவும் ஒரு ரீசனாக இருக்கலாம். கண்டிப்பாக வந்து தமிழக முதல்வர் அவர்கள் வந்து இந்த நியூஸ் வேகமாக ஸ்ப்ரெட் ஆகணும். எவ்வளோக்கு எவ்வளோ முடியுதோ நீங்கள் அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தமிழக முதல்வர் அவர்களும் வந்து நடவடிக்கை எடுப்பாங்க நம்மளாம். ஓகேவா? தேங்க்யூ.